experience solrun like vande eduvume theriyadhu testing na enna theriyadhu na new to this field na 2015 passed out enak onnume theriyadhu inga vande ellathiyum paathu da na kattiten testing na enna endradhe Muthu sir solli da enak theriyum and avungoda way of approach towards teaching vande romba nalla irundhu and apart from testing nariya vishayangal solli kuttaanga general knowledge ah irukattum illa environment adhaadu na endha ulagathil irukendradhe enak solli kudutadhu Muthu sir dhaan appo nariya encourage pannanga nariya adha or student tappu pannanga appadina adha vande tappu nu solravanga irukanga ana adhu tappu illa ellathukkum nadakra common ana vishayam dhaan adha neenga ungalku ungaloda tappu nenachi pannadinga adhu vande universal tappu ellarukku irukra tappu dhaan appadina na encourage pannadhu Muthu sir dhaan and ena encourage pannadhu sir romba nalla encourage pannanga pilot weather is the interview. First interview point here, Renda Sanjana selected. First interview point is the feel panning in the child living in a cathedral. Mr. Survey on the exam aptitude level on the tan and given the conjugate attitude and aptitude. Written means technical aptitude. Numerical comprehensive. அதெல்லாம் நான் ஆப்ஸ்லயே வெளியில வந்துட்டேன் அப்புறம் இது அட்டெண்ட் பண்ணா இது அந்த அளவுக்கு இல்லனா பேசிக்ஸ் தான் கேட்டாங்க டெஸ்டிங் டெஸ்ட் யார் அரேஞ்ச் பண்ணது உங்களுக்கு இவங்க தானா பைலகம்னா அரேஞ்ச் பண்ணாங்க இதுவும் பைலகம்னா அரேஞ்ச் பண்ணாங்க இவங்க இன்னொரு இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணாங்க பட் நான் தான் அது போகல அந்த டைம்ல போகல அது 9th அன்னைக்கு போக முடியாம போச்சு அத செகண்ட் இன்டர்வியூ இங்க அட்டெண்ட் பண்ண அந்த மார்க் இன்டர்வியூ உங்களுக்கு அங்க எப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நீங்க யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார் வந்து சொல்லி எல்லா சார் சொல்லி கொடுத்த எல்லா क्वेश्चंसமே மார்க் இன்டர்வியூ கேட்டாங்க அங்கேயும் கேட்டாங்க அது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இங்க அட்டெண்ட் பண்ண அந்த மார்க் இன்டர்வியூ அப்புறம் அது அட்டெண்ட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஆப்டிட்யூட் கிளாஸ்லாம் நீங்க ஆப்டிட்யூட் டெஸ்ட்லாம் எழுதி இருக்கீங்க ரெண்டு டெஸ்ட் எழுதி இருக்கீங்க அந்த ஆப்டிட்யூட் எக்ஸாம்ல கேட்ட ரெண்டு மூணு क्वेश्चंस அதல கேட்டிருந்தாங்க அதுவும் எனக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருந்துச்சு Forum எப்படி ஃபாலோ பண்றீங்க பைலட் உடைய forum அதுல இன்டர்வியூ புக்கிங்ஸ் நம்ம தனியா போடுறோம் பிளேஸ்மென்ட்ஸ் ஜாப் ஓபனிங் நம்ம அது உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கம்பெனிஸ்லயும் நடந்த இன்டர்வியூ क्वेश्चंस வந்து forumல போஸ்ட் பண்ணிருந்தாங்க அதையும் நான் பார்த்துட்டு தான் போயிருந்தேன் சாம்பியன்ல அட்டெண்ட் பண்ண இன்டர்வியூ क्वेश्चंसுமே அதுல போஸ்ட் பண்ணிருந்தாங்க அதுவுமே எனக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா தான் இருந்துது இன்னொரு பொண்ணு அட்டெண்ட் பண்ணிருந்தா ரெண்டு பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி தான் உள்ள போறோம் அதனால எனக்கு பைலகம் தான் பிளாட்ஃபார்ம் இந்த பிளாட்ஃபார்ம் சோ தேங்க்யூ டு பைலகம் Questions உங்களுடைய क्वेश्चंस ஏதாவது இருக்கா சோ உங்களுக்கு எடுத்த உடனே பேசிக்ல இருந்து கேட்டாங்களா இல்ல எப்படி கேட்டாங்க உங்களுக்கு क्वेश्चंस இன்டர்வியூல அப்பே வாட்டர் டெஸ்டிங் லிஸ்ட் கேட்டாங்க அப்புறம் டைரக்டா ஸ்மோக் டெஸ்டிங் நான் ரெக்ரஷன் டெஸ்டிங் நான் அட்வான்ஸ் அப்படி போய்ட்டாங்க சோ பேசிக் மீன்ஸ் லைஃப் சைக்கிள் இதெல்லாம் கேட்டாங்களா ஆமா லைஃப் சைக்கிள் எல்லாமே கேட்டாங்க அத எல்லாமே அட்வான்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் பேசிக் வந்தாங்க அப்படி டாகில் பண்ணி இப்படி ஒரு ஆர்டரா கிளாஸ் எடுத்து ஆர்டரா கேட்டாங்களா இல்ல சிக்ஸா மாத்தி டாகில் பண்ணி தான் கேட்டாங்க ஒவ்வொரு மாதிரி கேட்டாங்க ரேண்டமா தான் எல்லாமே சார் கவர் பண்ணது தான் ஒண்ணு கூட சார் இல்ல கவர் பண்ண क्वेश्चंस சோ டெஸ்ட் கேஸ்ல அத சொன்னாங்களா என்ன மாதிரி சினாரியோ கொடுத்தாங்க உங்களுக்கு டெஸ்ட் கேஸ்ல வெப் டெவலப்மென்ட்ல வந்து ஒரு 5 சினாரியோ கொடுத்திருந்தாங்க என்ன மாதிரி சினாரியோ ஐகான்ஸ் ஒரு 5 ஐகான்ஸ் இருக்கும் சோ நான் வந்து என்னோட கர்சர் அதல மூவ் பண்ணும்போது blur ஆகும் அப்படின ஒரு ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்க அப்புறம் ஹைலைட் ஆகும்னு ஒரு ஆப்ஷன் அதுக்கு அப்புறம் ஒரு மேன் சிம்பிள் இருக்கும் அதான் யூசர் அட்மின் அந்த சைட்ல ஓபன் பண்ணும்போது அதாவது அந்த யூசர் அட்மின் நான் டிராப் டவுன் மெனு இருக்கும்ல அத கிளிக் பண்ணும்போது ஒரு 4 ஆப்ஷன்ஸ் வந்து எனக்கு விசிபிள் ஆயிருக்கும் டிராப் டவுனை கிளிக் பண்ணாலே ஒரு 4 ஆப்ஷன்ஸ் வரணும் அதே மாதிரி ஒரு क्वेश्चन மார்க் இருந்துச்சு அதே பேஜ்ல சோ அத வந்து நான் கிளிக் பண்ணா எனக்கு வந்து டாக்குமெண்ட் யூசர் என்னென்ன டாக்குமெண்ட் யூஸ் பண்ணிருக்காங்களோ அதெல்லாம் அந்த क्वेश्चन மார்க்ன்றதுல ஓபன் ஆயிருக்கணும் அது வந்து தனி பேஜா ஓபன் ஆயிருக்கும் அப்படின ஒரு சினாரியோ 4 சினாரியோ கொடுத்திருந்தாங்க நானே கிளியர் பண்ணிட்டேன் இல்ல நான் ரெண்டு தான் எழுதிட்டேன் எது எதுக்கு எழுதினீங்க அந்த blur ஆகுறதுக்கும் ஹைலைட் ஆகுறதுக்கும் இந்த ரெண்டு கேஸ் எழுதிட்டேன் ஓகே அது டைம் ஆயிடுச்சுன்னு அவங்க சொல்லிட்டாங்க ரெண்டு கேஸ் தான் எழுதிட்டேன் ஓகே சூப்பர் Any other? Okay. Thank you.